ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்மகள் வீடு. நான் இன்னைக்கு உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாய் பேபிக்கான மூன்று முக்கிய அறிகுறிகளை தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் பாத்தீங்கன்னா, தான் வயிற்றுல இருக்கிறது ஆனா பின்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாம எங்க சேனல்ல ஏற்கனவே பாத்தீங்கன்னா நிறைய பிரெக்னன்சி வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டுட்டு இருக்கோம். ஸோ பார்க்காதவங்க சேனல்ல கொஞ்சம் செக் பண்ணுங்க. அது மட்டும் நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்ரெடி ஆப்ஷன் இருக்கும், அதே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும், நீங்களும் வீடியோ சர்ச் பண்ணாம பாக்கலாம். வாங்க நம்ம இப்ப வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க எங்க வீடியோ பாத்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை வந்து பிரஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு லைக் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மத்தவங்களுக்கு வந்து சஜஷன் வீடியோல போய் நிக்கும். சோ மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ நம்ம இப்ப பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பாய் பேபிக்கான முக்கிய மூன்று அறிகுறிகளை தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாய் பேபிக்கும் கேர்ள் பேபிக்கும் நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்ச மூணு முக்கிய அறிகுறிகளை தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சோ ஒன்னு பாத்தீங்கன்னா யூரின் கலர். யூரின் கலர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க்னஸா இருந்துச்சு என்னோட பாய் பேபிக்கு. அதுவே பாத்தீங்கன்னா கேர்ள் பேபிக்கு வந்து கொஞ்சம் லைட்டா தான் இருந்துச்சு. சோ அதை எப்படி செக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எழுந்ததும் மார்னிங் யூரினை தான் நம்ம வந்து செக் பண்ணோம், அதில் தான் நல்லா தெரியும். ஸோ எழுந்ததும் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் அதை வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். நார்மல் கலர் விட அது ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாய் பேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஒரு முக்கிய அறிகுறி, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மார்பகம் அது வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கம்பேர் பண்ணும் போது. ஸோ அது மாதிரி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து பாய் பேபி அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே பெயின் கூட இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு வந்து லைட்டா பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பாய் பேபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது முக்கிய அறிகுறி, இது வந்து ரொம்பவே மெயின். இது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா உங்களுக்கு வெள்ளைப்படுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கேர்ள் பேபிக்கும் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வெள்ளைப்படும். ஸோ அந்த வெள்ளை வந்து பாத்தீங்கன்னா நார்மல் நமக்கு வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லைட் லைட்டா வெள்ளைப்படும் அது மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கேர்ள் பேபிக்கான ஒரு சிம்டம்ஸ். அதுவே பாத்தீங்கன்னா பாய் பேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சளி மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம கூட சிலருக்கு வந்து அதுலயே சேர்ந்த மாதிரி ப்ளீடிங் கூட ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ப்ளீடிங் ஆனாலும் பாத்தீங்கன்னா அது வந்து பாய் பேபிக்கான ஒரு சிம்டம்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த சிம்டம்ஸ் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூணு மாசத்துல வரலாம், இல்லை லாஸ்ட்லயும் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து வந்து வரலாம். ஸோ அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வெள்ளைப்படுதல் கூட சேர்ந்த மாதிரி அந்த ப்ளீடிங் வரும். ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாய் பேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு 100% நினைச்சிடலாம். உங்களுக்கு ப்ளீடிங்கே அதிகமா இருக்கு அதிகமா வந்துட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்க. அதுவே லைட்டா பட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்து பயப்பட தேவையில்லை. அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க போய் டாக்டரை பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து மெயின் முக்கிய மூன்று அறிகுறிகள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனுக்கும் அதே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், நீங்களும் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதோட ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.